காவிரி நியூஸ் நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள். விஷயம் ஒன்று, அலசும் கோணங்கள் பல, விவாதங்கள் விடைகளுக்கான வித்து. விவாதத்தில் ஒரு மைல்கல், காவிரி நியூஸின் எட்டு திசை. இன்று விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள போகும் தலைப்பு: வங்கக்கடலில் உருவான ஓக்கி புயல். நவம்பர் 30ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் திரும்பி வரவில்லை. ஓக்கி புயலின் பாதிப்பு தென் தமிழகத்தில் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் கேரளாவில் நிறைய மீனவர்கள் பாதிக்கப்பட்டனர். எப்பொழுதுமே புயல் கூட வந்து திரும்பிவிட்டது, ஆனால் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் ஒரு வார காலமாகியும் திரும்பவில்லை, மீனவர்களை காணவில்லை. இந்த குற்றச்சாட்டு பலவாறு எழுந்து வருகிறது. இன்றைக்கு பல இடங்களில் மீனவர்களின் போராட்டங்கள் தொடர்ந்து வருகிறது. இது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை முதலில் பார்க்கலாம். ஒகி புயலில் சிக்கி ஆழ்கடல் மீன்பிடி மீனவர்கள் 1013 பேர் கதி என்னவென்று இதுவரை தெரியவில்லை. இதனால் அவர்கள் குடும்பத்தினர் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். சின்னத்துறை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 60 மீனவர்கள் காணவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் புயலால் மாயமான 1500 மேற்பட்ட மீனவர்களை மீட்டுத்தரக் கோரி கன்னியாகுமரியில் உள்ள மீனவ கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் ரயில் மறியல் போராட்டத்தை அறிவித்திருந்தனர். அதற்காக நீரோடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 5000 மேற்பட்டோர் ஒன்று திரண்டு பேரணியாக சென்றனர். பின்னர் அவர்கள் ரயில் மறியலிலும் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள துறை மீனவ கிராமத்தில் 91 மீனவர்கள் மாயமாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து இக்கிராமத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மீனவ குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் ஆலய வளாகங்களில் கூடாரங்கள் அமைத்து கருப்பு கொடி கட்டியும் துக்கம் அனுசரித்தும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதி முழுவதும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கடலில் தத்தளிக்கும் மீனவர்களை மீட்கும் வரை போராட்டம் நடத்தப் போவதாக தெரிவித்தனர். மீனவனாய மக்களுக்கு 2 வாரம் ஆச்சு இது தொழிலுக்கு போகாம வீட்டில் இருந்து இந்த கண்ணீரும் கரைச்சை மாட்டு கிடந்து நீந்த மக்களுக்கு நீங்க என்ன சலுகை செய்தி, என்ன பதில் நீங்கள் வந்து செய்தி? இதுவரை 100 மக்கள் கிடக்குத கன்னியாகுமரி ஜில்லையில, ஏன் இந்த மக்களுக்கு ஒரு பதில் எங்களுக்கு தரல? இதுவரை ஒரு நடவடிக்கை எடுக்காத காரணம் என்ன? இந்த மக்களை எங்களுக்கு இனி இருக்கக்கூடிய மக்களை எங்களுக்கு வளர்த்தணுமே. இந்த உப்பு எல்லாம் கொண்டுள்ள ஒரு ஜீவிதம் தான் எங்களுக்கு, ஒரு கட்டுமரம் கொண்டுள்ள ஒரு ஜீவிதம் தான் எங்களுக்கு உண்டு. அந்த ஜீவிதத்தை எங்களுக்கு மண்ணாக்கு கொண்டு தாங்க இன்னும் மணலையா வார வச்சு சாப்பிடணும். எங்களுக்கு என்ன குப்பையா வார வச்சு சாப்பிடணும்? ஏன் எங்களுக்கு ஏன் ஒரு பதில் கிடையாது? எங்களுக்கு நீங்க ஓட்டுக்கு வருது, எங்களை கடலை மீனவ மக்களை நம்பி ஓட்டுக்கு மாத்திரம் வருது. இதேபோல் ராமேஸ்வரத்திலும் மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒகி புயலில் காணாமல் போன மீனவர்களை மீட்க வேண்டும், இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை படகுகளையும் விடுதலை செய்ய வேண்டும், மீனவர்களுக்கு வழங்கக்கூடிய மழைக்கால நிவாரண நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே மீனவர்களின் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று கோரிக்கைகளை முழக்கங்களை முன்வைத்தனர். மீனவர்களை மீட்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காமல் இடைத்தேர்தல் பணிகளில் மும்முரம் காட்டி வருவதாகவும் மீனவர்களின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மீனவ மக்களின் கூக்குரல்கள், கதறல்கள், எடுக்கப்பட போகும் நடவடிக்கைகள் என்ன? விவாதிப்பதற்காக 2 விருந்தினர்கள் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஒருவர் ஒரிசா பாலு கடல்சார் நிபுணர், மற்றும் ஒருவர் பாரதி, தென்னிந்திய மீனவர்கள் நல சங்கம் அமைப்பு தலைவர். வணக்கம் சார். இன்னைக்கு இந்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கும்போது முழுதாக அதில் ஒன்றி பார்க்க முடியல. அவங்களுடைய கதறல்களை வந்து நம்மளுடைய கண்ணீர்ல கண்களில் கண்ணீர் துளி வராமல் அதை வந்து பார்க்க முடியல.
இதற்கு வந்து மிக முக்கிய காரணமாக இன்னைக்கு வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னாக்கா, இந்திய வானிலை மையமாகட்டும் சென்னை வானிலை மையமாகட்டும் முறையான ஒரு அறிவிப்பை சற்று முன்னரே கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா மத்திய அரசே இன்னைக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. விசாரணைக்கு உத்தரவிட்டாங்க அப்படின்னா அதுல ஏதோ ஒரு தவறு இருந்திருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த புயல் வந்து 21ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கு, தாய்லாந்து பகுதியில் ஆரம்பிச்சு 28ல இருந்து நம்ம பகுதியை நோக்கி தீவிரமாக வந்திருக்கு. இலங்கையை முதல்ல தாக்கிட்டு அப்புறம் கன்னியாகுமரி வருது. இந்த 29 முறையாக வந்து தகவல் கொடுக்கல. ஆனால் வந்து பிரைவேட்டாக, அதாவது நிறைய பேர் வந்து windy.com அக்குவெதர் பார்க்குறாங்க. அனௌன்ஸ்மெண்ட் வந்தது வந்து 30ஆம் தேதி மதியம் 12:45 மணி அளவில் தான் அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்தது. ஆனால் 28ல இருந்து நிறைய பேர் இணையத்தில் எழுதுறாங்க, ஃபேஸ்புக்கில் எழுதுறாங்க, அவங்களெல்லாம் திட்டுறாங்க. நீங்கள் வந்து திசை திருப்பின்னு திட்டுறாங்க. ஆனால் பாதிப்பு வந்திருக்கு. இப்போ பாதிப்பு வந்த கூட மிக முக்கியமான பகுதி, இப்போ எல்லோரும் வந்து வாழைப்பயிர் போனதுக்கு வருத்தப்படுறாங்க, நெல் போனதுக்கு வருத்தப்படுறாங்க, ரப்பர் துணி வருது. ஆனால் மக்கள் உயிர் போயிருக்கு, அதை பற்றி யாருக்கும் வருத்தம் இல்லை. தற்போதைய செய்தி, கிரீன்வேஸ் இல்லத்தில் சென்னையில் முதலமைச்சருடைய இல்லத்தில் ஒக்கி புயல் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன பண்ண வேண்டும் என்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இது தற்போது வந்த செய்தி. இந்த செய்திகள், இந்த ஆலோசனை கூட்டங்கள் இதற்கு முன்னாடி முறையான அறிவிப்பு இது குறித்து நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க, அது குறித்த தகவல்களை சொல்லுங்கள் சார். இது வந்து 30ஆம் தேதி பேசியிருக்கணும், இப்போ 7ஆம் தேதி பேசுறதுக்கு அவசியம் இல்லை. அது இல்லாமல் அந்த கன்னியாகுமரியில் வந்து மிக முக்கியமாக ஆழ்கடல் மீனவர்கள், இந்தியாவுக்கே வருவாய் தேடி கொடுக்குற மீனவர்கள் வந்து ஷார்க் ஹண்டர்ஸ் சொல்லிட்டு உலகம் முழுக்கும் புகழ்பெற்றவர்கள், அவங்க இப்போ இழந்திருக்கும். இப்போ என்ன என் கூட 10 வருடமும் ஆய்வு பண்ணால் நிறைய பேர் இழந்திருக்கும். இல்லை, எதனால் அந்த முறையான அறிவிப்பு 30ஆம் தேதிக்கு இல்லை 29ஆம் தேதி கூட ஏன் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு நினைக்கிறீங்க? எங்கே தவறு நடந்ததாக நினைக்கிறீங்க? தவறு வந்து மீன்வளத்துறையிலையும் கோஸ்ட்கார்ட்லையும் நேவிலையும் அந்த வானிலை ஆராய்ச்சி மன்றத்தில் இதில் தான் தவறு. இதற்கான முழு பொறுப்பை யார் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த நாட்டு தலைவர்கள் தான் ஏற்றுக்கணும். ஏன்னா எல்லாமே அவங்க மூலமாக தானே வருது, உங்களுக்கு அவங்க தான் ஏற்றுக்கணும். ஓகே, அறிவிப்பு கொடுக்கப்படலை, இன்றைக்கி மீனவர்களுக்கு வந்து இந்த அளவு பாதிப்பு இருக்குது. புயல் குறித்த அறிவிப்புகள் இல்லை, பாதிக்கப்பட்டாச்சு ஒரு புறம், மறுபுறம் அவர்களை காப்பாற்ற வேண்டிய நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிற கட்டத்தில் இருக்கும். இவங்களை ரெஸ்கியூ பண்ணுற இந்த நடவடிக்கைகளில் தமிழக அரசு எந்த அளவுக்கு முழு ஈடுபாட்டோடு நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இப்போ இவ்வளோ பெரிய ஒரு மோசமான சம்பவம் வந்து இந்த புயலால் வந்திருக்கு, இதுக்கப்புறமாவது தமிழக அரசு வந்து ஒரு பாடத்தை கற்றுக்குமான்றது தெரியல. ஏன்னா முதல் விஷயம், இந்த வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டமும் நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை போய் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில் மட்டும்தான் அமைஞ்சிருக்கு. உதாரணமாக இருக்கும், வானிலை அறிக்கை நீங்கள் வானொலியில் சொல்கிறீங்க, தொலைக்காட்சியில் சொல்கிறீங்க, பத்திரிகையில் சொல்கிறீங்க, பள்ளிகளுக்கு விடுமுறை விடுறாங்க, இது எல்லாமே இல்லை சமூக வலைதளங்கள் மூலமாக போச்சுன்னா கரையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் போகுது. ஆனால் கடலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத கடந்த 2013ஆம் ஆண்டிலேயே இப்போ இருக்கக்கூடிய இதே அரசுக்கு, முதல்வருக்கும் சரி தலைமைச் செயலாளருக்கும் சரி மீனவர் அமைப்புகள் மூலமாக நாங்கள் ஏற்கனவே ஒரு பரிந்துரையை கொடுத்துருக்கோம், தயவு செய்து உங்களோட வானிலை அறிக்கை கடலில் இருக்கக்கூடிய கடைசி மீனவனுக்கும் போய் சேரணும், தயவு செஞ்சு அதை கருத்தில் எடுத்துக்கொண்டு தகவல் தொடர்பில் வந்து ஒரு நல்ல உயர்ந்த பல்வேறு நாடுகள். இந்த முறை வந்து தகவல் தொடர்பு, அதாவது புயல் வரும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் லேட் ஆச்சு, பட் பொதுவாக இந்த ஆழ்கடல் மீனவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு 15ல இருந்து 1 மாதம் வரைக்கும் தேவையான உணவுப் பொருட்களை எடுத்துட்டு கடலுக்குள் செல்வார்கள் அப்படிங்கிறத நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு ஒரு வாரம் முன்னாடி புயல் வருதுங்கிற விஷயத்தை எப்படி தெளிவுபடுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை தான் சொல்ல வரேன். இப்போ வந்து அரசு பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்தில் கவனம் செலுத்தலைன்றது தான். தமிழ்நாடு முழுவதும் 13 கடலோர மாவட்டங்கள்லையும் ஒட்டுமொத்தமாக ஒரு அறிவிப்பு கொடுத்தா எல்லா மீனவர்களும் தெரிஞ்சிடும் அவங்க நினைக்கிற அந்த சிந்தனையே தப்புன்றது தான். இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய மீனவர்களை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் இங்கேருந்து ஆந்திர பகுதியில் போய் அவங்க தொழில் செய்கிறதுனால 7 நாள்லேருந்து ஒரு 10 நாள் வரைக்கும் ஆழ்கடலில் தங்கி அவங்க தொழில் செய்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்களை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுவதும் எல்லாருக்குமே தெரியும், அவங்க வந்து ஆழ்கடலில் போகக்கூடியவங்க, குறைஞ்சபட்சம் 45 நாட்கள் வந்து கடல்லையே இருந்து தொழில் செய்யக்கூடியவங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் எந்த மாதிரியான தகவல் தொடர்புகளை வந்து அரசு வந்து எடுத்துருக்கணும். இது வந்து முதல் புயல் கிடையாது, ஒவ்வொரு ஆண்டும் பல்லு இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா பல புயல்களை பார்த்துருக்கோம், ஒவ்வொரு புயலையும் மீனவர்கள் பாதிச்சிருக்காங்க, சேதமும் பாதிப்பும் இந்த உயிரிழப்பு இந்த தடவை கூடுதலாக இருக்குது, உயிரிழப்பு வந்து அதுவும் ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால. அதனால் இப்போவாவது தயவு செஞ்சு கடைசி மீனவனுக்கும் போய் சேரணும்னா முதல்ல தகவல் கிடைச்ச உடனே அந்த இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பத்து பிரகாரம் அவங்க சேர முடியல, அடுத்த நாள் உடனடியாக கோஸ்ட் கார்டுக்கும் கடலோர காவல் படைக்கும் இல்லைனா இந்திய கப்பற்படைக்கும் தகவலை கொடுத்து குறிப்பாக 100 படகு 200 படகு மொத்த மொத்தமாக ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே தான் அவங்க தொழில் செய்ய போகிறாங்க. அந்த ஜிபிஎஸ் பாயிண்ட்டை ஒரு அடையாளமாக வச்சுக்கின்னு ஜிபிஎஸ் சொன்னீங்க. இந்த ஜிபிஎஸ் கருவிகள் வந்து அரசாங்கத்திலிருந்து மீனவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா ஒரு கருத்து சொல்லப்படுது, அது எந்த அளவுக்கு வந்து முழுமை அடைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஆழ்கடலில் போகக்கூடிய ஒவ்வொரு மீனவர்களும் அரசு கொடுக்கறதுன்றதுக்காகலாம் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க, மீனவ மக்களோட ரொம்ப அத்தியாவசிய தேவைன்றதுனால ஒவ்வொரு மீனவரும் ஏற்கனவே வாங்கி தான் இருக்காங்க.
வாங்கி அவங்க இதை பயன்படுத்தின்னு தான் இருக்காங்க. அந்த ஜிபிஎஸ் பாயிண்ட்டை சொன்ன பிறகு உடனடியாக இந்திய கடற்படையும் கடலோர காவல்படையும் போயிட்டு அவங்களுக்கு எச்சரிக்கையை கொடுத்து உடனடியாக கரைக்கு திரும்புங்கன்னு சொல்லியிருந்தால் ஒரு உயிரிழப்பு கூட இல்லாமல் நிச்சயமாக ஒரு சுமூகமான இதை நம்ம பண்ணியிருக்க முடியும். அந்த ஜிபிஎஸ் கருவியை மட்டுமே வச்சு இன்னைக்கு பாதிக்கப்பட்ட இந்த மீனவர்களில் பெரும்பாலானோரை காப்பாற்றிருக்கலாம் அப்படிங்கிற அந்த கூற்று வந்து நீங்கள் சரின்றீங்களா? இல்லை, ஜிபிஎஸ் கருவியால் மட்டுமே நம்ம காப்பாற்ற முடியும்னு சொல்லி, ஜிபிஎஸ் கருவின்றது ஒரு மீனவர் ஒரு குறிப்பிட்ட எந்த இடத்துங்களில் தொடர்ந்து ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு அடையாளம், ஒரு குறிப்பிட்ட இடங்களில் இந்த இடங்களில் ஒரு தொழில் செய்கிறாங்க அந்த அந்த பாயிண்ட்டை நம்ம சொல்லிட்டோம்னா கடலோர காவல்படைக்கோ வான்படைக்கோ ரொம்ப சீக்கிரமாக போயிட்டு அங்கே ரீச் ஆகிட்டு அவங்கள பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. இல்லை, டெக்னாலஜி வைஸ் இன்றைக்கி ஜிபிஎஸ் வச்சு அவர்கள் காப்பாற்றப்படுத முறை அந்த ஒழுங்குமுறைகள் சரியான அளவில் நடந்துட்டுருக்கா? இல்லை, அவங்க இருக்கக்கூடிய இடங்களை தெரிஞ்சிக்கலாம், ஆனால் தகவல் தொடர்புக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. தகவல் தொடர்புன்றது வேறு, அதுக்கான கட்டமைப்பை அவங்க தனியாக பண்ணணும். இந்த புயல் அறிவிப்புன்னு வந்ததுக்கப்புறம் ஆனால் இன்றைக்கி நம்ம கப்பற்படையும் சரி கடலோர காவல்படையும் ஒரு புயல்னு ஒன்று வந்து போச்சு, ஆனால் இவ்வளோ பேர் கரை திரும்பலன்ற தகவலை கொடுக்குறாங்க. உடனடியாக எப்பேற்பட்ட புயலாக இருந்தாலும் சரி போயிட்டு அவங்கள காப்பாற்றக்கூடிய பணியை இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய கடற்படை வந்து வரலாறுல இது வரைக்கும் செஞ்சிருக்காங்க, நிச்சயமாக செஞ்சு. கடலோர காவல்படை அப்படின்ற ஒரு கேள்வி வச்சுங்க, இன்னைக்கு வந்து காணாமல் போன மீனவர்கள் வந்து எண்ணிக்கை வந்து 1000 மேலே, நம்ம கடலோர காவல்படையாகட்டும் கப்பற்படையாகட்டும் விமானப்படையாகட்டும், அப்போ அந்த 1000 அப்படின்ற எண்ணிக்கை மீனவர்கள் சைடு இருக்கு 1000 மேலே அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் சைடு இந்த அஃபீஷியல் அதிகாரிகள் அந்த அளவு எண்ணிக்கையில் மேன் பவர் இருக்கா நம்ம கிட்ட? இல்லை, நிச்சயமாக இல்லை, அந்த அதுக்கான எந்த விதமான இதுவும் இல்லை. தகவல் கிடைச்சவொடனே முதல்ல இப்போ ஒரு பாதிப்பு அப்படின்னு ஒரு தகவல் வந்த உடனே போயிட்டு உடனே காப்பாற்றக்கூடிய சிஸ்டம் இங்கே இருக்கான்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை. இங்கே அனுமதி வந்து நினச்சா இங்கே இருக்கக்கூடிய ஒரு கடலோர காவல்படை யார் பொறுப்பான அதிகாரி அவர் நினச்சா கப்பலை எடுக்க முடியாது, ஏன்னா அதுக்கு மத்திய அரசுக்கிட்ட அனுமதி வாங்கினேன்றாங்க. அதுவும் புயல் போன்ற ஒரு இயற்கை சீற்றங்கள் இருக்கக்கூடிய சூழலில் துறைமுகத்தை விட்டு எப்பவுமே கப்பல் வெளியே வந்ததில்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு இந்தியாவில் தொடர்ந்து நாங்கள் வச்சின்னு இருக்கோம். அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் நாங்கள் தொடர்ந்து கேட்டு ஒரு அவசரம் வந்து அறிக்கைகள் வந்து அரசு சார்பில் இத்தனை கப்பல்கள் இத்தனை விமானங்கள் வந்து நாங்கள் வந்து ரெஸ்கியூக்காக அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்கிற அந்த அறிக்கைகள் எல்லாம் உண்மை? இது எல்லாமே புயல் ஓய்ந்த பிறகு தான் நடந்திருக்கு தவிர, ஒரு எனக்கு ஒரு பாதிப்பு உயிருக்கு ஒரு ஆபத்துன்னும் போது காப்பாற்றுறதுக்கு தான் கப்பற்படை. ஆபத்தான நேரத்தில் காப்பாற்றாமல் புயல் ஓஞ்ச பிறகு உங்கள் கப்பலும் தேவையில்லை, உங்கள் படகுகளும் தேவையில்லை, ஒரு சாதாரண மீனவனோட படகு போதும் போய் காப்பாற்றுறதுக்கு. உங்களுடைய கருத்துப்படி புயல் இன்னைக்கு புயல் வந்து வீசிட்டு இருக்கு, மீனவர்கள் வந்து நடுக்கடலில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த கப்பலோ விமானமோ வேலை செய்யவில்லை, 2 கழித்து வேலை செய்ய வந்தது அப்படின்றீங்க? இப்போ அங்கே ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கையில் இருக்கக்கூடிய கப்பல் இந்த மாதிரியான புயலை தாங்கக்கூடிய கப்பலான்னு பார்த்தா நிச்சயம் தாங்கக்கூடிய கப்பல் தான், அதுக்கு பயப்படவே தேவையில்லை. ஆனால் இங்கே வந்து மனித உயிர்களுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை, பணம் போட்டு வாங்கியிருக்கிற அந்த கப்பல்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்குது. உங்களுடைய கூற்றுப்படி எடுத்துக்கொள்ளும் போது நம்மகிட்ட எல்லா வசதிகளும் இருக்குது, ஆனால் அதை பயன்படுத்தும் முறைகள் வந்து சரியில்லை அப்படின்றீங்க. ஸோ இந்த பயன்படுத்துகிற முறைகள் வந்து சரியில்லை அப்படின்றார், அதாவது ஒரு அதிகாரி வந்து கப்பலை எடுத்து அதை கொண்டுட்டு போய் காப்பாற்றணும்னா 2 ஆகுது, அதுக்குள்ளே எத்தனை உயிர்கள் வந்து பலிவாங்கப்படும், இமிடியேட்டா ஆக்சன்ஸ் எடுக்கணும் அப்படினா அரசு தரப்புல என்ன முயற்சி உடனடியாக எடுக்கப்படணும்? சார், டூ வே கம்யூனிகேஷன் சிஸ்டம், அதாவது சாட்டலைட் ரேடியோ. இல்ல, இப்போ சென்னை வானிலை மையமே நம்ம வந்து சொல்றோம் அப்படினாக்கா அவங்க வந்து புயல் வருது நீங்க எல்லாம் கடலுக்கு போகாதீங்க பத்திரமா இருங்க அப்படினா அந்த அதிகாரி உடனே ஒரு அறிக்கையை வெளியிடணும்னா அவருக்கு ஹையர் ஆபீசர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கி இந்த ப்ரொசிஜர் லேட் ஆனா இங்க பல உயிர்கள் அந்த இடத்துல வந்து காணாம போயிடுது, உயிர்கள் வந்து இழக்கக்கூடிய சூழல் வருது. இவரும் அதே ஒரு கருத்தை தான் வந்து சொல்லியிருக்காரு. அதெல்லாம் சொல்லல, நான் சொல்றது 2009 சொல்லிக்கிட்டு இருக்கோம், டூ வே கம்யூனிகேஷன் கொடுங்க, சேட்டலைட் ரேடியோ கொடுங்க, போட் டிராக்கிங் கொடுங்கன்ட்டு. டெக்னாலஜி உலகம் முழுக்க டெக்னாலஜி, நேற்று என்ன நடந்தது இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும், ஏன் இது வரைக்கும் பண்ணல? குளச்சல்னு ஒரு ஏடி ஆஃபீஸ் இருக்குது, ஓகே, நார்கோயிலில் ஏடி ஆஃபீஸ் இருக்குது, இவங்க என்ன பண்ணுறாங்க? அதேமாதிரி இவங்களுடைய டியூட்டி தானே, எத்தனை கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு? இப்போ வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டது 9 கிராமங்கள், இறைமன் துறையிலேருந்து நீரோடி வரைக்கும், தேங்காய்பட்டினம் எஸ்டூரியிலேருந்து கேரளா பார்டர் வரைக்கும். இந்த 9 கிராமங்கள் கொடுக்குற ரெவன்யூ வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியலையா? அதேமாதிரி இந்த 9 கிராமங்கள் சார்ந்தவங்க வெளிஞ்சம் ஹார்பர் வழியே தான் வராங்க. இப்போ தமிழ்நாட்டில் அதிகமாக பிடிக்கிற மீன்லாம் கேரளா அக்கௌண்ட்டில் தான் போகுது. இப்போ கேரளா அரசாங்கம் இப்போ தமிழக மீனவர்கள் சைட்லேருந்து வருமானம் அரசுக்கு அப்படின்னா ஒரு வருடத்துக்கு 4,000 மேல் வருமானம் வருது, ஆனால் அதில் பாதி விழிஞ்சம் 4,000 தனி, இது இல்லாமல் 2,000 வந்து கேரளா வழியாக வருது. ஓகே, பிடிக்கிறது மீனவர்கள் ஆனால் போகிறது கேரளா. ஓகே, கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த மீனவர்கள் பிடிக்கும் மீன்கள் வந்து விழிஞ்சம் துறைமுகம் வழியாக கேரளா வழியாக விற்கப்படும் போது அதற்கான பலன்கள் இங்குள்ள மீனவர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க? இல்லை, இது இன்றைக்கி இந்தியாவுடைய நம்பர் 1 ஃபிஷரியாக தமிழ்நாடு தான் வரணும்,
ஆனால் இனி கேரளா வந்துட்டு இருக்கு. 560 கிலோமீட்டர் கொண்ட கேரளா வந்து இந்தியாவுடைய முதல் மீன்வளத்துறைய, அதுவும் உள்நாட்டு மீனவர்கள் தான். கேரளா வந்து ஆற்று மீன் தான் பிடிக்கிறாங்க, கடலுக்கு போகிறது தமிழக மீனவர்கள் தான். அப்போ இந்த மீனவர்கள் மீனவர்கள் எங்கே அதிகம்? தமிழகத்தில் தான், குறிப்பாக அந்த கன்னியாகுமரியில் தூத்தூர்னு சொல்லக்கூடிய அந்த சுற்றி இருக்க 8 கிராமங்களில் தான் 9 கிராமங்களில் தான் மிக அதிகமான மீனவர்கள். இன்றைக்கி கூட இது வரைக்கும் காணாமல் போனால் கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் 72 போட்டோ 100 போட்டோ சொல்கிறீங்க, அதில் பாதி பேர் அங்கே தான். நீங்கள் ஒவ்வொரு கிராமத்துலேயும் 44 போட்டு வரல, இந்த கிராமத்துலேருந்து 20 போட்டு வரல, அந்த மாதிரி வரிசையாக இருக்குது. இல்லை, அது எல்லாமே உண்மையான கூற்று, உங்களுடைய வாதங்கள் கரெக்டு. இப்போ நம்மளுடைய கேள்வி, புயல் வந்து 2 நாட்களுக்கு பிறகு கப்பலையும் விமானங்களையும் அனுப்புவதற்கு பதிலாக புயல் என்னைக்கு நடந்தது, அன்னைக்கு இமீடியட்டாக அந்த கப்பலும் விமானமும் வந்து இறங்குவதற்கான காலதாமதத்தில் அவ்வளவு உயிர்கள் பலியாகுது, அதற்கு என்ன? 10 வருஷமாக ஹெலிபேட் கேட்டுட்ருக்காங்களே கன்னியாகுமரியில், இது வரைக்கும் கொடுக்கலையே. 10 வருஷமாக ஹெலிபேட் கேட்டு நீங்கள் வந்து இது இன்றைக்கி தெரியாமல் நடந்ததுன்ற அந்த குற்றச்சாட்டே கிடையாது, இது தெரிஞ்சு தான் நடந்திருக்கு. நெக்லெக்ஷன் தான், அதாவது மீன்வளத்துறையுடைய நெக்லெக்ஷன், கோஸ்ட்கார்டு, நேவி, இது எல்லாருடைய, அது மாதிரி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு, இவங்க இதுக்கு குற்றவாளிகள் எல்லோரும் தான். நம்ம என்னமோ புதுசாக தற்செயலாக ஒரு வந்துடுச்சு, ஏன்னா சுனாமியில் 2004 பாதிக்கப்பட்டிருக்காங்க, அப்போ வந்து பிரச்சனை வரலையா, இப்போ 2013 வரிசையாக பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்குது. இது என்னமோ தெரியாமல் நடந்தது, தற்செயலாக நடந்தது, இனிமேல் கற்றுக்குறோன்றது எங்களை பொறுத்த வரைக்கும் தப்பான. சென்னையில் 2012 நீலம் புயல் வருது, சென்னை துறைமுகத்துக்கு ரொம்ப அருகாமையில் அந்த பிரதீபா காவேரின்ற ஒரு கப்பல் பாதிக்கப்பட்டது. புயல் நேரத்தில் எங்களை வந்து உயிரை காப்பாற்றுங்கன்னு ஒரு தகவலை பக்கத்தில் ஒரு 1.5 மணி நேரம் கூட ஆகாது அந்த துறைமுகத்துக்கு தகவல் கொடுக்குறாங்க. புயல் அந்த நேரத்தில் வந்து காப்பாற்றியிருந்தால் உயிர் உயிரை கூட இழக்காமல் நம்ம காப்பாற்றியிருக்க முடியும். ஆனால் அதே புயலில் ஊர் உற்குப்பத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் சாதாரண படகை எடுத்து போயிட்டு அதே புயலில் ஒரு 16 பேர் உயிரை காப்பாற்ற முடியுது. ஒரு சிலர் உயிர் தப்பிக்கணும்னு தண்ணியில் குதிச்சவங்க தான் உயிரை இழக்கிறாங்க. மறுநாள் காலையில் புயல் ஓஞ்ச பிறகு ஹெலிகாப்டரை எடுத்துகிட்டு வந்து நம்ம கரைக்கு பக்கத்தில் ஒதுங்கி இருக்கக்கூடிய கப்பலில் போயிட்டு நாங்களும் காப்பாற்றுறோன்ற மாதிரி ஒரு படங்காட்டக்கூடிய துறையாக தான் கடலோர காவல்படை இருக்குன்றது தான் 2012 நிரூபிக்கிறாங்க, இப்போவும் நிரூபிக்கிறாங்க. இல்லை, நீங்கள் கடலோர காவல்படையை மட்டுமே நம்ம வந்து தவறு சொல்ல முடியாது. இல்லை, இப்போ அவர்கள் பணி செய்கிறாங்க, 2 நாள் கழித்து பணி செய்கிறவங்கள 2 நாளைக்கு முன்னாடி பணி செய்யும் அந்த அதிகாரிகள்லையும் நிறைய தன்னுடைய உயிரை பொருட்படுத்தாது சேவை நோக்கோடு வந்து பணியாற்றும் ஊழியர்களை விட்டுடுங்க, அவங்களுக்கு வந்து கமாண்டட் கொடுக்கறாங்க இல்லையா, ஹையர் ஆபீசர்ஸ். சோ அது வந்து எந்த அளவுக்கு வேகமாக செயல்படணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப, அதாவது ஒரு புயல் உதாரணம், இதை தொடர்ந்து நம்ம சொல்லிக்கினே போகலாம். இதே போல் நம்ம சென்னை காசிமேட்லேருந்து ஒரு படகு மீன்பிடிக்க போயிருக்கு, ஒரு புயல் வார்னிங் கொடுக்குறாங்க, மாமல்லபுரம் கிட்ட வந்தாச்சு, அங்கேருந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரத்தில் துறைமுகத்தை வந்து அடைஞ்சிரும். ஆனால் அதுக்குள்ளே புயலோட வேகம் அதிகமாயிட்டு 2006 இந்த சம்பவம் நடக்குது. அந்த போட்டு புயலில் பாதிக்கப்படுது, மாமல்லபுரம் அருகில் பாதிக்கப்பட்ட அந்த படகு சில நாட்களுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் போயிட்டு எல்லாருமே உயிரிழந்து வெறும் படகத்தை நம்ம காப்பாற்றக்கூடிய சூழல் இருந்தது. அந்த 1 மணி நேரம் 1 மணி நேரம் என்றது கடலோர காவல் படைக்கு ரொம்ப அத்தியாவசியமான நேரம். இது நம்ம யாரும் எதிர்பார்க்கல, யாரும் தெரிஞ்சு போகல. ஆனா தவிர்க்க முடியாத ஒரு பாதிப்பு வரும்போது மீனவர்கள் வந்து சாதாரண படகு வச்சுக்கினா அவ்வளோ பெரிய புயலை எதிர்த்து ஒரு 16 கப்பல் மாலுமிகளோட உயிரை காப்பாற்ற ஒரு எந்த பாதுகாப்பு எதுவும் இல்லை. ஆனால் உயிரை துச்சமாக மதித்து காப்பாற்ற முடியுது. கடலோர காவல்படி எல்லா வசதிகளும் உங்களுக்கு இந்திய அரசு பண்ணி கொடுத்துருக்கு. உங்களுக்கு எது வந்து உங்களை தடுக்குது எங்களை காப்பாற்றுறதுன்றதான் கேள்வி. இல்லை, தைரியம் இல்லைன்னா தள்ளி போங்க. உயிரை துச்சமாக மதித்து இந்த மாதிரி வேலையை செய்யக்கூடிய மீனவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க. புயல் நேரத்திலேயாவது அவங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறத நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். அதற்கு முன்னாடி இந்த புயல் சேதங்களால் இவ்வளவு இழப்பீடு தேவையா, முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கைகள் வேறு ஏதேனும் எடுத்திருக்கலாமா, இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ஒக்கி புயலின் தாக்கத்தால் தமிழக மீனவர்கள் மற்றும் கேரள மீனவர்கள் கடலில் தத்தளித்து வருகின்றனர். கடலுக்கு சென்ற மீனவர்கள் பலர் புயல் கடந்து 6 நாட்களாகியும் வீடு திரும்பவில்லை. ஒக்கி புயல் உருவாகும் என்பதை முன்னரே கணித்து வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தால் இத்தகைய பாதிப்புகளை தவிர்த்திருக்கலாம் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுபோன்ற இயற்கை சீற்றங்களை சமாளிப்பது கடினம்தான் என்றாலும் நவீன தொழில்நுட்பங்களை கையாண்டு இதனை செய்திருக்கலாம். ஒக்கி புயல் உருவாகும் என்பதை கணித்து உடனடி அறிவிப்பை வெளியிடாதது ஏன் என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது. இதனால் இந்திய வானிலை ஆய்வு மையம், சென்னை வானிலை ஆய்வு மையம் மற்றும் ரேடார் ஆய்வு மையம் ஆகியவற்றில் பணியாற்றும் அதிகாரிகளிடம் விசாரணை நடத்த மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இருந்தபோதும் மீனவர்களும் அரசின் அறிவிப்புகளை முறையாக கடைபிடிக்க வேண்டுமென்றும், கடலுக்கு செல்லும்போது அத்தியாவசிய கருவிகளை உடன் எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் கடலோர காவல்படை மேற்கு மண்டல கமாண்டர் வாசன் தெரிவித்துள்ளார். தகவல் தொழில்நுட்பம் வளர்ச்சியடைந்து வரும் காலத்தில் சேட்டலைட் போன் எனப்படும் செயற்கைக்கோள் தொலைபேசியை ஆழ்கடல் மீன்பிடிப்பவர்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் அறிவியலாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
ஆனால் அதற்கு மத்திய அரசிடமிருந்து அனுமதி மற்றும் அதிக செலவு ஆகிய காரணங்களால் அனைத்து மீனவர்களாலும் அதனை பயன்படுத்த இயலாது. மேலும் சிறிய ரக படகுகளில் செல்பவர்களுக்கு வானிலை குறித்த அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர்கள் உடனடியாக வழங்க வேண்டுமென்றும் மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். மீனவ மக்களின் கதறல்கள், கூக்குரல்கள், என்னென்ன நடவடிக்கைகள் நமக்கு தேவை, தொடர்ந்து விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னர். நிராகரிக்கப்பட்டவர்கள் அனைவரும் திறமையற்றவர்களா? மேடை மேடையா ஏறி பேசுறதெல்லாம் ஒரு வேலையா? உருப்படியா ஒரு வேலைக்காவது போய் தொலைஞ்சிருக்கலாம். தமிழ் லிட்டரேச்சர் படிச்சு கிழிச்ச, வேற ஏதாவது படிச்சிருந்தேனா இந்நேரத்துக்கு ஐடிலயாவது உனக்கு வேலை கிடைச்சிருக்கும். தமிழ் தமிழ்னு தெரிஞ்சியே இன்னைக்கு உன் எழுத்து கிடைச்ச மரியாதைய பாத்தியா? எழுதுறது எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒழுங்கா உருப்புறதுக்கான வழிய பாரு. தமிழை கற்றவன் என்றும் சிரம் தாழ்ந்ததில்லை. உங்கள் படைப்புகளுக்கான மேடை இது. கதை சொல்லி உங்கள் புத்தகங்களுக்கு அங்கீகாரம் வேண்டுமா? உங்களை மாற்றிய புத்தகம் பற்றி மூச்சு விடாம பேசணுமா? உங்கள் கவிதைகளை இங்க வந்து வாசிக்கணுமா? இதோ உங்களுக்கான களம். கதை சொல்லி புத்தக காதலர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி உங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியில் சனி மற்றும் ஞாயிறு காலை 9:30 காண தவறாதீர்கள். பறந்து செல்லவா வரும் சனி மற்றும் ஞாயிறு நண்பகல் 12:30 காண தவறாதீர்கள். மீனவ மக்களின் நலன் குறித்து விவாதித்து வருகிறோம். இது தொடர்பாக தற்போது மும்பையிலிருந்து தொலைபேசி இணைப்பில் ராஜா உடையார், மராட்டிய மாநில சிறப்பு நிர்வாக அதிகாரி, தொடர்பில் இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை வைக்கலாம். வணக்கம் ராஜா உடையார் சார். தமிழகத்திலிருந்து காணாமல் போன மீனவர்கள் மராட்டிய மாநிலத்திலும் குஜராத்லயும் வந்து நிறைய பேர் வந்து அங்கங்க படகுகளோட கரை ஒதுங்கி நிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. சோ தமிழக அரசு சார்பா உங்களுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு? மேடம், இதுல என்னன்னா வந்து மொத்தம் டோட்டல் வந்து 809 பேர் இங்க கரை ஒதுங்கினாங்க. சொல்லுங்க. அதுல குஜராத், கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால் போன்ற மீனவர்கள் எல்லாம் வந்து மொத்தம் 809 பேர். ஓகே. அதுல வந்து 539 பேர் வந்து நம்ம தமிழ் மீனவர்கள். சொல்லுங்க சார், நீங்க தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க. மொத்தம் 5 படகு வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணது, மீதி 48 படகு வந்து கேரளா கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணது. சார், இந்த மீனவர்கள்லாம் வந்து கடல்ல வந்து ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, காத்துட்டு இருந்தாங்க, யாராவது வந்து காப்பாத்த வருவாங்கன்னு சொல்லி காத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. உடனடியாக அவர்கள் காப்பாற்றப்படவில்லையா? அவங்களுக்கு வேண்டிய அவங்க எச்சரிக்கை தெரிஞ்ச உடனே அரசு வந்து எச்சரிக்கை விடுத்த உடனே அவங்க வந்து தானே வந்து கடல்ல ஒதுங்கிட்டாங்க 2 தேதி. ஓகே. ஒதுங்கின பிறகு அவங்களுக்கு வேண்டிய உதவி எல்லாம் மராட்டிய மாநில அரசு அவங்க வேண்டிய உதவிகள், மருத்துவம், உணவு மற்றும் வேண்டியதெல்லாம் அவங்களுக்கு செஞ்சாங்க. செஞ்சது மட்டும் இல்லாமல் 539 பேர் நம்ம தமிழக மீனவர்கள். அதுல இன்னைக்கு காலையில வந்து ஒரு 27 போட்டு 289 பேர் வந்து அவங்க கிளம்பி போயிட்டு இருக்காங்க. தற்சமயம் வந்து 26 போட்டு 258 தமிழர் மட்டும் இங்க தற்சமயம் உள்ளார்கள். அவங்களும் நாளை காலையில கிளம்பி போயிடுவாங்க. ஒரு போட்டுக்கு வந்து 750 லிட்டர் டீசலும், ஒரு ஆளுக்கு வந்து 1000 ரூபாய் வந்து காசும் கொடுக்கறதுக்கு வந்து தமிழக அரசு கேட்டுக்கொண்டதை இப்ப அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. சார், அவங்களுக்கு வந்து சிறப்பு இழப்பீடு ஏதோ அறிவிக்கப்பட்டிருக்கா தமிழக அரசு தரப்புல இருந்து? மேடம், அதை பத்தி எங்களுக்கு ஒன்னும் இங்க தெரியல. ஆனா அவங்க அங்க கேட்ட பிரகாரம் வந்து அவங்களுக்கு எந்த விதமான வேண்டியதெல்லாம் வந்து நாங்க உதவி செஞ்சு கொடுத்துருக்காங்க.
மராட்டி மாநில அரசு அதற்கு அப்பாற்பட்டு வந்து 26 போட் இருக்கு. ஒரு போட்டுக்கு 750 லிட்டர் வந்து டீசல் கொடுக்கிறோம். ஆமா, அது வந்து இன்னைக்கு வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க, அது எங்களுக்கும் தெரியும். பட் அனைத்து மீனவர்களும் காப்பாற்றப்பட்டாச்சா? அந்த இடத்துல ஏதேனும் உயிரிழப்புகள் இல்ல பாதிப்புகள் மீனவர்கள் தரப்புல இருக்கா? உயிரிழப்பு எதுவும் கிடையாது. அவங்களுக்கு வேண்டிய சில பேர் உடல்நிலை சரியில்லை, அப்படி காய்ச்சக்குள்ளவங்களும் மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது சாப்பாடு கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்பாற்பட்டு வந்து சுத்தநல அமைப்புகள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. சார், அதிகாரிகள் வந்து தமிழக அரசுல இருந்து எவ்வளவு எத்தனை பேர் அங்க வந்து களத்துல இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க மீனவர்களுக்காக? மீனவர்களுக்காக தமிழ்நாட்டில இருந்து சாமு கல்வினக்கர் ஐஏஎஸ் வந்து செக்ரட்டரி வந்திருக்காரு, மிஸ்டர் சாமு கல்வினக்கர். அவர் கூட வந்து இளம் வயதுன்னு வந்து டெபுட்டி டைரக்டர் மீனவளவுத்துறை தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்காரு. அவங்க வேண்டிய உதவிகளை செஞ்சிட்டு இருக்காங்க. சோ, உங்களுடைய கருத்துப்படி அண்டை மாநிலங்களில் ஒதுங்கிய கரை ஒதுங்கிய மீனவர்களின் நலன் நலனாகவே உள்ளது, எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்றீங்க? ஆமா, உண்மையிலுமே மராட்டி மாநில அரசு அவங்களுக்கு வேண்டிய உதவி திருப்தியா செஞ்சிருக்காங்க. எந்த விதமான அவங்களுக்கு கஷ்டத்தையும் கொடுக்கல. ஓகே, மிக்க நன்றி சார் உங்களுடைய தகவல்களுக்கு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மாநிலங்களில் கரை ஒதுங்கிய மீனவர்களுக்கெல்லாம் தமிழக அரசு தரப்புலேருந்து மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை அனுப்பி அவங்கள வந்து கரை சேர்த்து கொண்டு வரப்படும், அவங்களுக்கு டீசல் எரிபொருள் எண்ணெய்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதை தாண்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து பார்வையிட்டாங்க, நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட வந்து பார்வையிட்டாங்க. ஸோ இது குறித்து அவர்கள் அவங்க வந்து என்ன அறிவிச்சாங்க, உங்களுக்கு என்ன கிடைச்சது நலன், அதை பற்றி சொல்லு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் புயல் மிகப்பெரிய அந்த புயல் பாதிப்புக்கு அப்புறம் அமைச்சர்கள் அங்கே வந்தாங்கன்றதெல்லாம் நம்ம ஏற்றுக்கவே முடியாது. அங்கே வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் 3 அமைச்சர்கள் இருந்து வேலையை பார்த்தாங்கன்றது வேற விஷயம். ஆனால் மீனவர் கிராமத்துக்கு வந்தாங்களான்றது கேள்விக்குறி. எந்த வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு போகிறதுல உங்களுக்கு எந்த உடன்பாடு கிராமத்துக்கும் வரவே இல்லை. ஒரே ஒரு மீனவர் கிராமத்துக்கு வராங்க, மீனவர்களை பார்க்க வராங்க. மீனவர்கள் வந்து 2 நாள் தாமதமாக வந்திருக்கீங்களா, அது கத்த தான் செய்வாங்க. கேரளாவில் கூட கேரள முதல்வர் வந்து அங்கே மக்களை பார்க்கும்போது முதல் நாள் மக்கள் கத்த தான் செஞ்சாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அமைச்சரும் முதல்வரும் அந்த கேரள மாநிலத்தில் உட்காந்து மீட்பு பணியில் வந்து துரிதப்படுத்தினதுக்கப்புறம் எல்லா மக்களும் அமைதியாக இருந்து இன்றைக்கி ஒவ்வொரு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்க்கின்னே இருக்காங்க. ஆனால் இவங்க 2 நாள் பொறுத்து தான் வராங்க. வந்தவொடனே மக்கள் கத்தனவொடனே இங்கேருந்து ஓடி போயிட்டு நாகர்கோயிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உட்காந்துக்குன்னு அந்த இடத்துல உட்காந்த இடத்துல வேலையை பார்த்தா எந்தெந்த மீனவர்களோட எவ்வளோ பாதிப்புன்னு நிச்சயமாக அவங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. எந்த அதிகாரியையும் கடற்கரை கிராமத்துக்கு அனுப்பவே இல்லை. அன்றைக்கி மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட அந்த மாலை நேரத்தில் இருட்டின பிறகு தான் நீரோடிக்கும் தூத்தூர் என்ற மீனவர் கிராமத்துக்கு வந்தாங்க. அவங்களாவது அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நேரடியாக அந்த மக்களை வந்து சந்தித்து பாதிப்பு என்னென்னாவது கேட்டாங்க. தமிழகத்தில் யார் அந்த களத்தில் இருக்கணும், உண்மையான பாதிப்பு எங்கே இருக்குது, எவ்வளோ பேர் உயிர் போச்சு, எவ்வளோ பேர் உடமை போச்சோ, அந்த இடத்துல அமைச்சர்கள் உட்காந்து வேலை பார்க்க முடியலன்றது உண்மையில. அவர்கள் வந்தால் நீங்கள் வந்து கூக்குரலிட்டு அவங்க வந்து எப்படி வந்து பார்க்கணும் அப்படின்னு, அதாவது சரியான முறையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலை என்னும் போது எங்களோட ஆதங்கத்தை சொல்ல தான் செய்வோம். கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள உயிரும் உடமைகளும் போயிடுச்சுன்னா யாரும் சும்மா வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. எங்களை வந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு. அந்த இடத்துல நீங்கள் வர அமைச்சர்கள் கிட்ட பொறுமையாக உங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொன்னால் அடுத்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரலாம். இதுதான் முதல் பாதிப்பு, இதுதான் முதல் பேரிடர்னா நிச்சயமாக நீங்கள் சொல்கிற எல்லாமே நமக்கு ஒரு இதான் முதல் பாடம். புயல்ன்றது ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடியது தான். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்றது 15 நாளுக்கு முன்னாலேயே எல்லா கட்டமைப்பும் நாங்கள் ரெடி. பேரிடர் மீட்பு மேலாண்மைக்கு ஒவ்வொரு மாவட்டமும் தயார் நிலையில் இருக்குது. இப்போ எல்லா குழுவும் வந்து இறங்கியாச்சு, நீங்கள் தான் அனௌன்ஸ் பண்ணுறீங்க. எங்கே போச்சுன்றது தான் அவங்களோட கேள்வி. இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அமைச்சர்கள் இருக்காங்க. மக்கள்னா கேட்க தான் செய்வாங்க. நீங்கள் பக்கத்தில் உட்காந்து வேலையை பார்த்தாச்சுன்னா ரைட்டு, மீட்பு பணியெல்லாம் நாங்கள் துரிதப்படுத்துகிறோம் பாருங்கன்னா மக்கள் அமைதியாக இருக்க போகிறாங்க. ஆனால் பதில் சொல்லவே முடியல. அங்கே இருக்கக்கூடிய அந்த 42 உங்களுடைய கேள்விகளுக்கு அமைச்சர்களால் பதில் சொல்ல முடியாமல் தான் அவர்கள் வந்து 42 மீனவர் கிராமத்தில் ஒரு கிராமத்தை பார்த்துட்டு சரியாக போச்சான்றது தான் கேள்வி. இப்போ ஒவ்வொரு கிராமத்துலையும் பாதிப்பு இருக்குது, ஒவ்வொரு கிராமத்துலையும் இழப்பு இருக்குது. ஒருத்தர் ஒரு அமைச்சர் கூட வர முடியல. இன்றைக்கி முதல்வர் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் முதல்வரும் அமைச்சரும் பாதிக்கப்பட்ட மக்களோடு இருந்து வேலையை பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சரும் அமைச்சரும் ஏன் அந்த வேலையை செய்ய முடியலன்றது மக்களோட நேரடியான குற்றச்சாட்டு அது. சார், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவர் வந்து அமைச்சர்கள் வந்து வர்றாங்க, பக்கத்து மாநிலத்தை புகழ்பாடும் ஒரு நிலைமையில இன்னைக்கு மீனவ மக்கள் இருக்கிறாங்க. கேரள அரசு பற்றி புகழ்பாடுகிறார்கள். எப்படி இல்லாம போவோம்? 48 மீனவ கிராமம், ஆனா அஃபெக்ட் ஆனது 12 கிராமம் தான். குளச்சல் ஆரம்பிச்சு இப்ப இறைவன் துறையிலிருந்து நீரோடி வரைக்கும் அந்த 12 கிராமத்தை யாரும் போய் பார்க்காம சுசீந்தரத்துக்கும் நாகர்கோயிலுக்கும் வந்துட்டு பார்த்துட்டு போனால் மக்கள் கோபமும் வராது. அதே சமயத்தில் இவ்வளோ இன்றைக்கி இப்போ 8 நாள் ஆச்சு. இன்றைக்காவது மீனவர்களுக்கு எத்தனை படகுகள் அந்த நேரத்தில் 25 எத்தனை படகு உள்ளே போச்சு, எத்தனை படகு வந்தது கணக்கு இருக்கா? இது கோபம் வரந்தானே செய்யும். இப்போ மீன்வளத்துறையும் எதுக்கு உட்கார வச்சுருக்காங்க? அங்கே ஒரு மாவட்டத்தில் 2 ஏடி ஆஃபீஸ் இருக்குது.
குளச்சல் ஆஃபீஸுக்கு அங்கே தான் கோஸ்ட் கார்டும் இருக்குது. இப்போ 29 புயல்னு உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு எத்தனை படகு போச்சுன்னு தெரிஞ்சிருக்கணும்ல, எத்தனை வந்து விசைப்படகுகள் போச்சு, எத்தனை கட்டுமரம் போச்சு. இப்போ பாதிக்கப்பட்டதெல்லாம் சின்ன சின்ன வல்லம், ஏன்னா அவங்கெல்லாம் அந்த வெஜ் பேங்க்ல ஆழ்கடல் மீனவர்கள் அல்லாது சாதாரணமாக போகும் மீனவர்கள் கூட காணாமல் போயிருக்காங்க. இதற்கு காரணம் வந்து லேட்டாக அறிவிக்கப்பட்டது தான், காலம் தாழ்ந்த அறிவிப்பு. அது கூட இல்லை, ஒரு ஒரு மீன்வளத்துறைக்கு எத்தனை படகு உள்ளே போயிருக்குன்னு தெரியணுமா தெரியக்கூடாதா? எத்தனை படகு போச்சுன்னு தெரில, எத்தனை பேர் போனாங்கன்னு தெரில. இன்றைக்கி உண்மையிலே இந்த புயல்லேருந்து காப்பாற்றுனது வந்து ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் டெலிஃபோன் கால்ஸ் தான். இணையதளங்கள் இன்னைக்கு இருக்கிற இணையதளங்கள் காப்பாற்றின அளவுக்கு கூட அரசு தரப்பிலிருந்து அந்த அதிகார மையத்திலிருந்து உங்களுக்கு வந்து உதவிகள் வந்து கிடைக்க பெறல அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னைக்கு வந்து இந்த மீனவர்கள் பாதிக்கப்பட்டது தமிழகம் மட்டும் இல்லை, இங்கிருந்து அந்த புயலின் ஓரமாக பக்கத்து மாநிலங்களில் கூட கரை சேர்ந்து அங்கங்கே வந்து நம்மளுடைய மீனவர்கள் பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்க. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை முழுவதுமாக பார்க்கலாம். கடந்த வாரம் உருவான ஒகி புயலால் தமிழக கேரள மீனவர்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகினர். மேலும் 3000 மேற்பட்ட மீனவர்கள் வீடு திரும்பவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் காணாமல் போன எஞ்சியுள்ள மீனவர்களை கண்டறிந்து மீட்பது குறித்து கடற்படை, விமானப்படை, இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். மீன்பிடிக்க சென்று ஒகி புயலினால் கரை திரும்ப முடியாமல் உள்ள மீனவர்களை மீட்க தமிழ்நாடு அரசு, இந்திய கடற்படை, இந்திய விமானப்படை மற்றும் இந்திய கடலோர காவல் படையினருடன் இணைந்து எடுத்த நடவடிக்கைகளின் காரணமாக பெரும்பாலான மீனவர்கள் மீட்கப்பட்டு அவர்களின் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அண்டை மாநிலங்களில் கரை சேர்ந்துள்ள மீனவர்கள் பத்திரமாக தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்புவதற்கு ஏதுவாக விசைப்படகு ஒன்றுக்கு 750 லிட்டர் டீசல் எரிஎண்ணையும், நாட்டுப்படகு ஒன்றுக்கு 200 லிட்டர் எரிஎண்ணையும், உணவுப் பொருட்கள் வாங்குவதற்காக படகில் உள்ள மீனவர்களுக்கு தலா 1000 ரூபாய் வீதம் சிறப்பு இனாமாக வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் மீனவர்களை அவர்களது படகுகளுடன் அவரவர் சொந்த ஊர்களுக்கு சம்பந்தப்பட்ட மாநில அரசு உதவியுடன் கொண்டு வந்து சேர்க்கும் பணியை மேற்கொள்ள ஏதுவாக மூத்த IAS அதிகாரிகள் டாக்டர் சந்தோஷ் பாபுவை கர்நாடக மாநிலத்திற்கும், ஷம்பு கல்லோலிக்கரை மராட்டிய மாநிலத்திற்கும், சந்திரகாந்த் குஜராத்திற்கும், அருண் ராயை கேரள மாநிலத்திற்கும், ஏ ஜான் லூயிஸை லட்சத்தீவு யூனியன் பிரதேசத்திற்கும் அனுப்பும்படி முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். சார், ஒன்று பாதிப்பு, அடுத்ததாக பாதிக்கப்பட்டவர்களை மீட்பது, மூன்றாவதாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு நிதி வழங்குவது. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய தமிழக அரசும் அவங்களுடைய தரப்பிலிருந்து நிதி அளிச்சிருக்கிறாங்க, வீடுகளை வந்து புனரமைக்கிறதுக்கு நிதி இழப்பீடு இதெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க தானே, அந்த பலன்கள் முழுமையாக மீனவர்களுக்கு நோக்கி கிடைச்சிருக்கா, போதுமா? இதில் ரொம்ப முக்கியங்க, தமிழகத்துல 7 ஒரு மீனவன் போய் கடலில் உடல் கிடைக்கலன்னா 7 கழிச்சு தான் அவன் குடும்பத்துக்கு இழப்பீடுப்போம். அப்போ இப்போ காணாமல் போனவங்க வந்து எப்போ வர்றது, எப்போ இவங்க குடும்பத்துக்கு பணம் செய்யுது? இப்போ கடலுக்கு காணாமல் போனவங்க மட்டும் கிடையாது, அவங்க குடும்பம் இருக்குல்ல, அவங்களுடைய அப்பா அம்மா தங்கச்சி அண்ணன் எவ்வளோ பேர் இருக்காங்க. இன்றைக்கி 3000 பேர் 5000 பேர் வந்து குளித்துறையில் நிற்கிறாங்கன்னா இதெல்லாம் அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தானே, கடலில் காணாமல் போன ரெப்ரசன்டேட்டிவ் தானே. இல்லை இன்னொரு சிக்கல் என்னென்னா, டேட்டா பேஸ் ஒழுங்காக கிடையாது. இப்போ கூட கடலூர்லேருந்து போன மீனவரும் அங்கே மாட்டிகிட்டு இருக்காங்க, உழப்புக்காக ஆழ்கடல் மீனவர்கள் போன மாட்டிருக்காங்க. ஏன்னா ஆழ்கடல் மீனவர்கள் ஒரு பக்கம் பெருமையாக பேசிக்கிறோம், இந்தியாவிலே மிக முக்கியமான ஆழ்கடல் மீனவர்கள் கன்னியாகுமரி தூத்தூர் மீனவர்கள் பேசுகிறோம், இன்னொரு பக்கம் ஏன் அவங்களுக்கான ஒரு ப்ரொசீஜரே இல்லை? எத்தனை பேர் போட் போச்சுன்னு தெரியல, எத்தனை பேர் போனாங்கன்னு தெரியல, எத்தனை பேர் இப்போ இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு நிதி எந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு? மீனவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ அரசு வந்து உயிரிழந்த மீனவர்களுக்கு வெறும் 4 லட்சம் ரூபாய்ன்றது, ஒரு மிக கடுமையாக ஆழ்கடலில் போய் உழைக்கக்கூடிய ஒரு மீனவ மக்கள், அதுவும் கோடிக்கு அதை ஒரு விசைப்படகோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபாய் முதலீடு போட்டு தொழில் செய்யக்கூடிய அவர் பேர், அதாவது இந்த மிகப்பெரிய புயல்னு சொல்லக்கூடிய இந்த பாதிப்பில் இறந்துருக்கார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் அதுக்கப்புறம் பாதிப்புக்கு பின்னால் காப்பாற்ற வேண்டிய ரெண்டு கடமையும் தவற விட்ட தமிழக அரசு இதை ஒரு இந்த இதெல்லாம் பெருசு பண்ணாமல் 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு ஒவ்வொரு மீனவருக்கும் வழங்கணும்னு மீனவ மக்களோட கோரிக்கை. பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் வந்து அங்கே உயிரிழந்த மீனவருக்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடுன்னு அறிவிக்குது. ஆனால் இங்கே தமிழக அரசில் துள்ளி கூட மீனவ மக்களை பற்றியும் உயிரை பற்றியும் கவலைப்படாமல் வெறும் 4 லட்சம் ரூபாய்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து மிக மிக ரொம்ப மோசமாக பார்க்குறோம் இந்த இழப்பீடுன்றது இவங்க கொடுக்கணும்னு சொல்லக்கூடியது. அதே போல் உயிரிழந்தவங்க எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீனவ மக்களுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 32 பேர் உயிரிழந்திருக்காங்கன்னு அதிகாரப்பூர்வமான இது. ஆனால் அரசு பொறுத்த வரைக்கும் வெறும் 10 பேர் 12 பேர்னு பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்கூட 15 பேர் மீன் பிடிக்க போகிறாங்க. புயலில் பாதிக்கப்பட்டு 28 மணி நேரம் ஒரே படகளை செஞ்ச போனவங்க 28 மணி நேரம் தண்ணியில் தத்தடிக்கிறாங்க. இவங்களை வந்து கடலோர காவல் படை 28 மணி நேரத்துக்கு அப்புறம் முதல்ல இந்த மீனவ மக்கள் கூடிய ஸ்டாமினா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும் இல்லையா? ரொம்ப பாராட்டணும். 28 மணி நேரம் என்பது சாதாரணம் இல்ல. 185 கிலோமீட்டர்ல காத்து அடிச்சிருக்கு. இதுவே வேற ஒரு இடம் வந்தா இந்நேரம் 2000 பேர் செத்து போயிருப்பாங்க. அவங்க திறமையால் தான் லட்சத்தீவு போய் ஒதுங்கியிருக்காங்க, பாம்பேயில் போய் ஒதுங்கியிருக்காங்க, குஜராத்தில் ஒதுங்கியிருக்காங்க, இன்னும் பல இடங்களில் ஒதுங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ என்னென்னா இந்த மக்களுக்கு நம்ம என்ன மரியாதை கொடுத்துருக்கோம்? நம்ம அவங்க கொண்டு வர மீனை மட்டும் சாப்பிட்றோம்ல, அந்த மக்களை பற்றி யாராவது நினைக்கிறோமா? அதுதான் இங்கே இவங்களை போய் கடற்படை போய் காப்பாற்றும் போது போக அந்த 2 மணி நேரத்துக்கு முன்னால் இன்னும் கொஞ்சம் அந்த 28 மணி நேரன்றது ரொம்ப பெரிய நேரம். ஆனால் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னால் இந்த கடற்படை வந்து அவங்கள போய் காப்பாற்ற போயிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 10 உயிர்களை வந்து காப்பாற்றியிருப்பாங்க. இப்போ வந்து தாமதம் பண்ணதுனால வெறும் 3 பேரை வந்து காப்பாற்றுறாங்க. இல்லை கடல் சீற்றம்னு யாரும் உள்ளே போல தெரியுங்களா? இதான் உண்மை. கோஸ்ட்கார்டும் சரி, ஏன்னா அவங்கெல்லாம் ப்ரொஃபஷனல் சீஃபேரர் கிடையாது. இப்போ அன்னைக்கு இந்த மீனை விட்டுருந்தா கூட போய் காப்பாற்றி கூட்டு வந்திருப்பாங்க. ஓகே, அதாவது அரசு வழங்கிய கப்பல்களில் இந்த மீனவ மக்களை கூட அழைத்து கொண்டு போயிருந்தால் கூட ஒருத்தர் வந்து ஒரு 10 பேரை காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு. எங்கே ஓடுவாங்கன்னு தெரியாது. இப்போ கடலில் ஓடுறதுன்னு சொல்லுவாங்க, எந்த பக்கம் ஓடினாங்கன்னு கிராமத்தில் சொன்னாலும் தெரியும். அவன் தெற்கில் போயிருக்கான், மேற்கில் போயிருக்கான், கிராமத்தில். அவங்க யாருமே அந்த முதல் 2 நாள் இந்த 47 கடற்கரை கிராமங்களில் இந்த குறிப்பாக இந்த 12 கடற்கரை கிராமங்களில் இப்போ கேட்கவே இல்லை, எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, உங்களுடைய கருத்துல ஒண்ணுதான், எங்க மீனவ மக்களையும் கூட அழைச்சிட்டு கடலுக்கு போய் ரெஸ்கியூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். காப்பாத்த போகக்கூடிய இந்த சூழல்ல கண் கூட 12 பேரை வந்து இழக்கிறது கண்ணால பாக்குறாங்க. ஆனா இதுல ஒரு உடம்ப கூட நம்ம வந்து கரைக்கு கொண்டு வர முடியாது. ஆனா அரசோட தரப்புல இந்த 12 பேரையும் இறந்தவங்களை அவங்க வந்து கணக்கே கொடுக்கல. இப்போ வந்து அந்த குடும்பம் வந்து கண்ணுக்கு எதிர கூடவே போட்டில் போகிறான், 15 பேர் போகிறாங்க, 12 பேர் உயிர் போகுது, 3 பேர் தான் எங்களால் வர முடிஞ்சுது அப்படின்னு அவன் சொல்கிறான். இவனோட வாக்குமூலத்தை வந்து அடிப்படையாக வச்சு அந்த 12 பேரையும் இறந்ததை அறிவித்து உடனடியாக அந்த குடும்பத்துக்கான இடப்பீடு கொடுக்கணும். இது உயிர் ஒரு பக்கம் போனது இருக்கட்டும், இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த நிவாரணமும் ஒரு 7 வருஷம் பொறுத்து கிடைச்சதுன்னா என்ன நாடா என்னன்னு பெரிய வருத்தமாக இருக்குது. என்ன இழப்பீடும் வந்து மிக குறைந்த அளவு இருக்குது அப்படின்றீங்க. உயிரிழந்த உடம்பு கிடைக்காத பட்சத்தில் ஒரு மனிதன் வந்து 7 ஆண்டுகளுக்கு பிறந்த பிறகு தான் இறந்ததா கருதப்படுவான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தேவையான நிதிகளை இந்த அரசாங்கம் கொடுத்தா என்ன கொடுக்கலன்னா எங்களுக்கு என்னன்றதான் கேள்வி. அதனால மக்களோட முதல் கோரிக்கை அந்த இப்போ இன்னைய தேதியில் அந்த 32 பேர் மீனவர்கள் இறந்ததாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உடனடியாக 25 லட்சம் ரூபாய் இழப்பீடாக தமிழக அரசு செஞ்ச மிகப்பெரிய அந்த காலதாமதத்துக்கான அந்த தப்புக்கான அவங்க கொடுக்கக்கூடிய அது மரியாதையாக தான் நாங்கள் பார்க்குறோம். உடனடியாக அந்த குடும்பங்களுக்கு கொடுக்கணுன்றது தான். இதில் வந்து எந்த சட்டம் இப்படி சொல்லுது அதெல்லாம் பார்க்கவே கூடாது. இது வந்து பேரிடரில் ஒரு சிறப்பு இதுவாவது அந்த குடும்பங்களுக்கு கொடுத்து குறைஞ்சபட்ச ஆறுதலையாவது அந்த மக்களுக்கு பண்ணணுன்றது தான் எங்களோட கோரிக்கை. நீங்கள் ஒரு 10 வருடமாக அந்த பகுதியில் வந்து கடல்சார் ஆராய்ச்சியில் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரிந்த மீனவர்களுடைய இழப்பு எந்த அளவுக்கு இருக்கும்? இன்னி வரைக்கும் என்னுடைய நெருங்கி பழகின 12 பேர் இறந்துருக்காங்க, என்னால் இங்கே உட்கார முடியல, அதான் உண்மை. அதே சமயத்தில் 44 இறந்த ஒரு உடல் வந்து அடையாளம் தெரியாமல் இருக்குது. தூத்துக்குடியில் அவங்க முயற்சி எடுத்து 5 பேரோட உடல் டிஎன்ஏக் பண்ணுறாங்க. அரசுன்றது எதுக்கு இருக்குது? நீங்கள் பாம்பேக்கு இன்றைக்கி அதிகாரிகளுக்கு அனுப்புகிற அரசு ஏன் திருவனந்தபுரத்துக்கு அனுப்பிச்சு அந்த இடத்துல இறந்து போன உடல் கிடைச்சதில்லை, அந்த உடல் கூட பார்க்கல. அப்போ இந்த கன்னியாகுமரி மக்களுக்கு, அதுவும் பார்டர் கேரளா ஒரு திருவனந்தபுரம் பக்கத்தில் இருக்க மக்களுக்கு அந்த கோவம் வருமா வராது? இல்லை கோவம் இதெல்லாமே வந்து நம்ம நிறைய பேசியாச்சு. ஸோ இனிமேல் நம்ம என்ன நடக்கணும் அப்படிங்கிற தேவைகளை மட்டும் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நடக்கணும்னா ஆழ்கடல் மீனவர்களுடைய தேவைகள் தெரியணும். வெஜ் பேங்க்கு இன்றைக்கி உலகத்தில் மிக முக்கியமான 16 இடத்துல ஒரு இடமா இருக்குது. வெஜ் 4000 ஸ்கொயர் மைல் வெஜ் பேங்க்கில் தான் அங்கே மீன் பிடிக்கிறாங்க. சரி, அங்கே ஒரு அங்கே எத்தனையோ கடலில் எத்தனையோ மலைகள் இருக்குது, பாறைகளாக இருக்குது. அங்கே ஏன் வந்து நீங்கள் கம்யூனிகேஷன் டவர் வைக்கக்கூடாது? ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி 40 மினிக்காயின்னு ஒரு மிகப்பெரிய 300 கிலோமீட்டர் இருக்குது. அங்கேயே ஒரு உயரமான டவர் வைக்கக்கூடாது? அட்லீஸ்ட் மீனவர் எங்கே இருக்கானா தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே இந்த கம்யூனிகேஷன் டவர் வைக்கணும், ஒரு சேட்டலைட் மூலியமாக தொடர்பு கொண்டு இது வேணும், இந்த இழப்பீடெல்லாம் பத்தாது, இந்த போராட்டங்கள் எல்லாமே உயிர் சேதம் அப்படிங்கிற இடத்துல தானே நம்ம போராட்டம் பண்ணுறோம். பட் சாதாரணமாகவே மீன்பிடி மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதெல்லாம் நடந்தால் தான் நாங்கள் தொழிலே பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்து நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, ஒரு ஆண்டுக்கு சாதாரணமாகவே மீனவ மக்களால் வெறும் 100 லிருந்து 150 நாட்களுக்குள்ள
வேலை தொழில் அதாவது எந்த விதமான பிரச்சனையும் இல்லைனாலே மீனவ மக்களால் அவ்வளோதான் தொழிலுக்கு போக முடியும். ஏன்னா இயற்கை வந்து அவ்வளோதான் எங்களுக்கு கொடுத்துருக்கு. கடலில் கொஞ்சம் காற்று அதிகமாக இருந்தால் போக முடியாது, மழை இருந்தால் போக முடியாது. இந்த மாதிரியான சூழலில் குறைஞ்சபட்சம் ஒரு ஆண்டுக்கு 100 to 120 நாள் தான் எங்களால் போக முடியுது. அதனால் ஒவ்வொரு நாள் கிடைக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு நாளும் அவன் போய் மீனுக்கு போனால் போகிற அன்றைக்கி மீன் கிடைக்குதான்றது ஒரு பக்கம். அதனால் அந்த குறிப்பிட்ட நாள்களும் கிடைக்கிறத வச்சு அந்த வருஷம் முழுவதும் ஓட்டணும். அப்படி ஒவ்வொரு நாளும் இந்த தொழிலையே அவன் போராடக்கூடிய இது அரசாங்கக்கிட்ட நம்ம கேட்டு அதை போராடுறதுக்காக இறங்கினோம்னா 365 நாள் நம்ம அந்த ஒரு வேலையை தான் பார்க்கணும். மீனவர் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக மிக நியாயமாக ரொம்ப மிகப்பெரிய விஷயங்களில் 2013 மிகப்பெரிய இந்த ஒரு கோரிக்கை வந்து நாங்கள் இந்த இதை வச்சுருக்கோம். 2013 கோரிக்கை கொடுத்து நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னாடி மீனவ மக்கள் சிலருடைய கருத்துக்கள், பாதிக்கப்பட்ட அந்த இடத்துலேருந்து அந்த மக்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எங்களை கவனிக்காத, கண்டுகொள்ளாத, எங்களை காப்பாற்றாத தமிழக அரசு எங்களுக்கு தேவையில்லை. இன்று தமிழக ஆளுநர் அவர்கள் குமரி மாவட்டம் வந்திருக்கின்றார். அவர் சாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றார். நூற்றுக்கணக்கான மீனர் உடல் கடலை மிதந்து கொண்டிருக்கின்றது. அவர் கோயில் தரிசனம் செய்யவில்லை, மீனர்கள் உடல் மீது நின்று கொண்டு தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்பேற்பட்ட ஒரு ஆளுநர் எங்களுக்கு தேவையில்லை. அவர் தமிழ்நாட்டிலிட்டு வெளியேற வேண்டும். எங்களை கவனிக்காத, காப்பாற்றாத இந்த தமிழக அரசு, இந்த தமிழக முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் எங்களை வந்து சந்திக்க வேண்டும். எங்களை சந்திக்காவிட்டால் நாங்கள் கேரளா முதலில் சென்று சந்திப்போம். நாங்கள் குமரி மாவட்ட மீனவர் அனைவரும் கேரளாவில் சென்று தஞ்சம் அடைவோம். படகு வரல, 1100 கரையில் திரும்பல. இந்த எடப்பாடி முதலமைச்சர் எடப்பாடி அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க தவறாட்டு. மொத்தம் இன்னும் குமரி மாவட்டத்திலிருந்து 65 மீனவர்கள் தான் வரணுமான அது போய் எங்களுக்கு இனி 1100 மீனவர்கள் வரல. அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல, 75 படகு என்ன ஆச்சான்னு தெரியல. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நெல்லை, ராமேஸ்வரம், நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளில் அரசினுடைய அனுமதி பெற்று தான் நம்ம வந்து கடலுக்கே போக முடியும். நம்ம என்ன வலை எடுத்துகிட்டு போகிறோம், எவ்வளோ ஆயில் எடுத்துகிட்டு போகிறோம், என்ன மாதிரியான பொருட்களை நம்ம வந்து படகுல எடுத்துகிட்டு போகிறோம், எல்லாமே தமிழக அரசினுடைய மீன்வளத்துறைக்கு தெரிவிச்சுட்டு தான் போகிறோம். அப்படி இருக்கும்போது எத்தனை மீனவர்கள் கடலுக்கு போயிருக்காங்க, எவ்வளோ பேர் போயிருக்காங்க, எவ்வளோ பேர் திரும்பி வரலங்கிற எல்லா விதமான டேட்டா பேஸும் தமிழக மீன்வளத்துறையினுடைய, அது குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்துடைய மீன்வளத்துறைக்கு இருக்குது. ஆனால் அவங்களுடைய மெத்தனை போக்கு, மீனவர்கள் தானே சாகட்டும், அதை பற்றி நமக்கு ஒன்றும் கவலை இல்லைங்கிற அந்த மெத்தனை போக்கு தான் இவ்வளோ பெரிய பாதிப்புக்கு காரணமாக இருக்குது. அந்த தகவல் பரிமாற்றம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக. இதனால் வந்து நீங்கள் சொல்கிறப்பல கடலுக்கு போன அந்த தன்னுடைய பிழைப்புக்காக போன மீனவர் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. அதை அரசாங்கத்தில் இருக்க அதிகாரிகள் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. இது இயற்கை சீடர், அதுக்காக வேணால் முன்னெச்சரிக்கை நடக்கு. நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், சேட்டலைட் மூலமாக தகவலுங்க எல்லாருக்கும் கொடுங்க உடனடியாக. அப்படி கொடுத்தால் கூட இப்போ 10 நாள் முன்னாடி போனவங்களுக்கு தகவல் கொடுக்க முடியாது. அப்போ நீங்கள் சொல்ல எல்லையில் வந்து பார்டர் நம்ம லைட்டு போடுவோம், எல்லையில் அங்கே கடலில் எல்லையெல்லாம் இருக்குது, இங்கேயும் மோரிங்லாம் இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் வேணால் அந்த வரைக்கும் அந்த டவர் வேணால் அதெல்லாம் செட் பண்ணி இந்த சேட்டலைட் மூலமாக வளர்த்துட்டு உடனடியாக தகவல் தெரிவிக்கிறது என்ன ஏற்பாடுனா பண்ணலாம். மற்றவர் மேபி அதுதான். மீனவ மக்களின் கதறல்கள், கூக்குரல்கள் விடை கிடைக்குமா? தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னர். ருசியாய் ருசி ருசியாய் சுவையாய் இனி ஒரு விதி செய்வோம், அச்சி மசாலா வாங்குவோம், உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். இனி ஒரு விதி செய்வோம், அச்சி மசாலா வாங்குவோம், உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். அச்சி மசாலா. மீனவ மக்களின் நலன் குறித்து நாம் விவாதித்து வருகிறோம். தற்போது ஒக்கி புயலால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு கேரள அரசும் தமிழ்நாடு அரசும் என்னென்ன விதத்தில் நிதிகளை அறிவித்துள்ளது என்பது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். இன்று ஒகி புயல் கன்னியாகுமரி மாவட்டம் இல்லாமல் கேரள எல்லைப்பகுதிகளிலும் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியது. கேரள அரசும் தமிழக அரசும் மீட்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி இருந்தாலும் கூட தமிழக அரசும் கேரள அரசும் இதுவரை எடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன, எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றத இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம். முதல்ல கேரள அரசு எவ்வாறு நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றத பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, கேரள அரசு இதுவரை 17 கோடி நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. அதில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்காக 20 லட்சமும் காயமடைந்தவர்களின் குடும்பத்திற்காக 5 லட்சம் நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீன்வளத்துறை நிதியாக, அதாவது சேதமடைந்த படகுகளை பழுது பார்ப்பதற்காக 4 லட்சம் நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க.
மீட்பு முகாம்கள் 29 மீட்பு முகாம்கள் அமைத்து உணவு பாதுகாப்பு அது மட்டும் இல்லாமல் சுகாதாரம் குறித்தும் கேரள அரசு நடவடிக்கை எடுத்து வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஒகி புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தேசிய பேரிடர் பகுதிகளாக அறிவிக்கணும் அப்படின்ட்டு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவித்திருக்காரு. தமிழக அரசு எடுத்த நடவடிக்கைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு நிதியும் ஒதுக்கலனாலும் கூட முழுவதுமாக சேதமடைந்த வீடுகளுக்காக 5,000 ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. அதாவது 1,687க்கும் மேலே முழுசாக சேதமடைந்த வீடுகளுக்கு 5,000 ரூபாயும் பகுதி சேதமடைந்த 2,814 வீடுகளுக்கு 4,000 நிதி ஒதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலங்களில் கரை சேர்ந்துள்ள மீனவர்களை மீட்டு கொண்டு வருவதற்காக டீசல் இல்லாமல் மீனவர்கள் தவித்து வருவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் விசைப்படகு ஒன்றுக்கு 750 லிட்டர் டீசல் வழங்குவதற்காக மானியம் வழங்குவதற்காக தமிழக அரசு நிதி ஒதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாட்டு படகு ஒன்றிற்கு 200 லிட்டர் எரிய எண்ணெய்க்கான டீசல் மானியமும் வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீனவர்கள் உணவு இன்று தவித்து வருவதாகவும் அவர்களின் உணவு தேவைக்காக ஒரு ஆளுக்கு 1,000 ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலங்களில் கரை ஒதுங்கியுள்ள மீனவர்களை மீட்டு தமிழகம் கொண்டு வருவதற்காக ஐஏஎஸ் மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நியமித்திருக்கிறாரு. அதன் அடிப்படையில் டாக்டர் சந்தோஷ் பாபு அவர்கள் கர்நாடக மாநிலத்திற்கும், ஷம்பு கல்ரோகிகர் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கும், சந்திரகாந்த் பி காம்ப்ளே குஜராத் மாநிலத்திற்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் மற்றபடியாக அருண்ராய் அவர்கள் கேரள மாநிலத்திற்கும், ஏ ஜான் லூயிஸ் லட்சத்தீவு ஆகிய பகுதிகளுக்கும் அனுப்பப்பட்டு அங்கு கரை ஒதுங்கி தவித்து வரும் மீனவர்களை தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்காக தமிழக அரசு இவ்வாறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பாரதி சார், நம்ம ரெண்டு செய்தி தொகுப்புகளை முழுமையாக பார்த்தோம். ஒன்று மக்களுடைய கருத்துக்கள், இன்னொன்று அரசின் நடவடிக்கைகள். இந்த அரசினுடைய நடவடிக்கை அப்படின்னு பார்க்கும்போது கேரள அரசு தரப்பிலிருந்து சற்று அதிகமாகவே நிதி வந்து அந்த மீனவ மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சரி, ஓகே, நீங்கள் வந்து 2013 வந்து நாங்கள் மிகப்பெரிய கோரிக்கை வச்சோம் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த அரசு மேலே தான் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுதா? இதுக்கு முன்னாடி இருந்த அரசுகள் எல்லாம் உங்களுக்கு ஆவணம் செய்ததா? அது குறித்தும் சொல்லுங்கள். இல்லை, ஒரு பேரிடர் வரும்போது வந்து எந்த அரசுமே பாதுகாக்குது அப்படின்லாம் சொல்ல முடியும். பேரிடர் வந்ததுக்கப்புறம் அது மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்குது. அதுக்கப்புறம் பொறுப்பேற்றுக்கக்கூடிய எந்த அரசு, எத்தனை பேரிடரில் நாம் எத்தனை பாடங்கள் கற்றுக்கொள்வது? மிகப்பெரிய பேரிடர்னு பார்த்தா சுனாமி பேரிடர், அது நமக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. அதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டு எந்த விதமான இழப்பு வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு கட்டமைப்பு உருவாக்கி இருக்கணும். ஆனால் உருவாக்கி இருக்கிறோமான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஒவ்வொரு புயலையும் பல்வேறு பாதிப்புகளை நம்ம சொல்ல முடியும். ஆனால் இந்த அளவுக்கு 100 கணக்கான உயிரிழப்பு அப்படின்றத விட இதே மாதிரி 10 பேர் 15 பேர்ன்றது ஒவ்வொரு புயலையும் மீனவர்கள் வந்து இறந்துகிட்டு இருக்காங்கன்றது மாற்றுக்கருத்து இல்லை. இப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா 2015 பார்த்தீங்கன்னா திடீர்னு சென்னை அந்த பெருவெள்ளம், அது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது. இதை எல்லாத்தையும் இவங்க ஒவ்வொரு தடையும் மக்கள் பாதித்த பிறகு இவங்க எதை இவங்க கற்றுக்கினாங்க, அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. மறுபடியும் அதே இன்னைக்கு வந்து சென்னை அரசை வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு இது பண்ணாங்க அப்படின்னு எந்த ஒரு யாரையுமே நம்ம சொல்ல முடியும். 2015 மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கினீங்க. புயல் பாடம் கற்றுக்கொண்டும் எதுவும் வந்து எங்களுக்கு பலன் கிடைக்கவில்லை அப்படின்றீங்க. எந்த மறுநாள் 1ஆம் தேதி அன்னைக்கு காலையில் சம்பந்தம் பாதிக்கப்பட்ட அந்த மீனவ மக்களோட ஒரு முதலமைச்சர் வந்து மக்கள் கூட இருக்க முடியுது. மக்கள்லாம் குறைகளை சொல்ல தான் செய்வாங்க, பாதிப்புகளை அதெல்லாம் எதிர்கொள்ளலைன்னா அப்புறம் என்ன முதல்வர் நீங்கள்? அதனால் இங்கே இருக்கக்கூடிய முதல்வர் பார்த்தீங்கன்னா அப்படி வந்தாரான்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை. ஒரு கல்வெட்டில் யார் பேர் ஃபஸ்ட்டு வரணும் யார் பேர் வரக்கூடாதுன்னு முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் சண்டை போடக்கூடிய ஒரு மாநிலமாக தான் இருக்க தவிர, இவ்வளோ உயிர் இழந்திருக்கு, யாராவது முன்னால் வந்து நான் உங்களுக்கு ஆறுதலுக்கு தரேன், உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் தரேன்ட்டு மக்கள் முன்னால் வந்து நிற்கக்கூடிய முதல்வரும் துணை முதல்வரும் இங்கே இருக்காங்கன்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை. அதனால் ரொம்ப ரொம்ப நாங்கள் வருத்தத்தில் இருக்கோம். இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 10 நாள் மிக மன அழுத்தத்துலேயும் மன வருத்தத்துலேயும் மக்கள் இருக்காங்க. தயவு செஞ்சு ஆள்றவங்க அதை புரிஞ்சுக்கினு அந்த மக்களோட கோரிக்கைகளை வந்து தயவு செஞ்சு இப்போ கூட காலங்கம் தாழ்ந்து போச்சுன்னு நினைக்காம உடனடியாக ஒரு துரிதமாக ஒரு போர்க்கால அடிப்படையில் அவங்களுக்கு தேவையானதை உடனே செஞ்சு கொடுத்து செஞ்சு கொடுக்கணுன்றத. இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வி சார், கன்னியாகுமரி தற்போது ஆர்கே நகராக இருந்திருந்தால் அரசு தரப்பிலிருந்து என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்? நிச்சயமாக இன்னும் அது கன்னியாகுமரி வந்து இந்த தமிழ்நாட்டோட ஒரு தலைநகர் மாதிரி மாறி இருக்கும். எல்லா அடிப்படை வசதிகள்லேருந்து கட்டமைப்புலேருந்து ஒட்டு மொத்தமும் இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய இருந்தால அரசு இயந்திரம் முழுக்க அங்கே தான் இருந்திருக்கும்.
அது வந்து நீண்டகால இதுவாக இல்லை. இப்போ தற்காலிக என்ன தேவையோ எல்லாத்தையும் ஓரளவுக்கு செஞ்சுருப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்த கவனமும் முதலமைச்சர், துணை முதல்வர், எல்லா அமைச்சரோட கவனமும் இன்றைக்கி இவ்வளோ உயிர்களை பற்றி இல்லாமல் ஆர்கே நகரில் இருக்குன்னு நினைக்கும் போது மிக மிக வருத்தத்தில் இருக்குது. உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இதுவரை நடந்தது போக இனி இந்த போராட்டம் என்பது பல வருட காலமாக நீங்கள் ஒவ்வொரு இடரின் போதும் சந்திச்சுட்டு வரீங்க. ஸோ அடுத்து என்னதான் நடக்கணும் முடிவாக எங்களுக்கு? முறை மாவட்ட மீனவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை மிக மிக நியாயமானது. இது வந்து கடைசி உயிரிழப்பாக இருக்கணும், கடைசி பேரிடராக இருக்கணும். பேரிடர்ன்றது வரதான் செய்யும். அதை தற்காத்துக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும், வந்தால் நீங்கள் என்ன செய்யணும், வந்ததுக்கு பிறகு என்ன செய்யணுன்றது நல்ல அருமையான கோரிக்கை அரசு கிட்ட வச்சிருக்கோம். ஆனால் காது கொடுத்து கேட்கறதுக்கு அரசு இல்லை. அதனால தான் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மயிலாப்பூரில் நொச்சிக்குப்பம்னு சொல்லக்கூடிய மீனவர் கிராமம் கிட்டத்தட்ட 25 மீனவர் கிராமங்கள் ஒருங்கிணைச்சு நாளைக்கு கோட்டையை நோக்கி ஒரு முற்றுகை போராட்டத்தை வந்து நடத்துறாங்க. இது எல்லாமே வெளிப்படையாக பாதிக்கப்பட்ட ஒரு மக்களுக்கு தேவையான உதவிகளை வந்து அரசு செய்யாததோட வெளிப்பாடு தான். இன்றைக்கி அதே போல் பார்த்தீங்கன்னா நாளைக்கு திருநெல்வேலி ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அரசுக்கு எதிர்ப்பான அந்த போராட்டங்கள் வருது. அதனால் அரசு நிச்சயமாக ஒரு புயல்ன்றது வரும், ஒவ்வொரு ஆண்டும் வரதான் போகுது. இதை விட வீரியமாக இருக்க தான் போகுது. கடலில் இருக்கக்கூடிய கடைசி மீனவனுக்கும் தகவலை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான கட்டமைப்பு இப்போ தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஹெலிபேடு ஒன்று அமைக்கப்படும். இந்த ஹெலிபேடு அமைக்கப்படுன்றதுக்கு இந்த 8 நாள் கூட்டம் தேவைப்பட்டது. இந்த ஒரே ஒரு ஹெலிபேடுக்கான கோரிக்கை எத்தனை வருடங்கள்? பல ஒவ்வொரு தடவை கன்னியாகுமரியில் வந்து ஒவ்வொரு வருடங்கள் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேல மீனவ மக்கள் வைக்க 20 ஆண்டுகளாக ஹெலிபேட் கட்டி உங்களுக்கு இன்னும் கொடுக்கப்படவில்லை. 2011 தேர்தல் அறிக்கையில் இந்த கட்சியோட முன்னாள் முதல்வரும் தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து வாக்குறுதியாகவே கொடுத்தாங்க, இதுதான் கடைசி, இதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் ஒரு மீனவரையும் பாதிக்க விட மாட்டேன், இந்த இடத்துல ஹெலிபேடு உடனடியாக அமைச்சு தீர்வேன். மத்திய அரசுக்கிட்டேருந்து ஹெலிகாப்டரை வந்து நம்ம அனுமதி கேட்டு கொண்டு வரல, நிறைய காலதாமதம் ஆகுது. தேவைப்பட்டால் மீனவர்களை பாதுகாக்க வாடகைக்கு ஹெலிகாப்டரை எடுத்து போயாவது மீனவர்களை காப்பாற்றுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. எந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த அமைச்சராவது அதை பற்றி பேசுகிறாங்களா, அதுக்கான முயற்சி எடுத்திருக்காங்களா? ஒவ்வொரு கடலோர மாவட்டங்களுமே மீனவர்கள் வந்து அந்த வயர்லெஸ் தொடர்பு கொள்ள அந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த ரேஞ்சை வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய செல்போன் கோபுரங்களை அமைப்பேன்னு அந்த அம்மா சொன்னாங்க. அந்த அம்மாவோட ஆட்சின்னு சொல்கிறீங்க, அவங்களுக்காக தான் வாழ்கிறேன்றீங்க. ஆனால் இந்த மக்களுக்காக அந்த அவங்க சொன்ன இந்த கோரிக்கைகளை இதே இந்த மீன்வளத்துறை அமைச்சர் எந்த சட்டமன்ற கூட்டத்தில் இதை பற்றி பேசியிருக்காரான்றதை வேறு மிகப்பெரிய கேள்வியாக ஒட்டுமொத்த மீனவர்களும் நாங்கள் வைக்கிறோம். ஓகே, நன்றி சார் உங்களுடைய கருத்தை பதிவிட்டதுக்கு. சார், ஒன்று இயற்கை பேரிடர், அதை நிறுத்த இயலாது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தேவை. பேரிடர் வந்ததுக்கு அப்புறமா புனரமைப்பு நடவடிக்கைகளும் நிவாரணமும் தேவை. எந்த இடத்துல நமக்கு சட்டமும் அரசு அதிகாரமும் உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எந்த இடத்துல ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். லட்சத்தீவு எந்த நாட்டில் இருக்குது? லட்சத்தீவு இந்தியாவில் தானே இருக்குது. முதல் முதலாக திரும்பி வந்த போட்டு வல்ல வெளியில் போட்டு திரும்பி வந்ததுங்க. அவங்க போகிறப்ப லட்சத்தீவில் ஆதார் கார்டு கேட்டு அந்த போட்டை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. நம்ம எந்த நாட்டில் இருக்கோம் நாங்கள்? ஏன் எங்களை எங்களை வந்து நமக்கு பார்த்துக்கலாம். எங்களை ஏன் தமிழ் மீனவர்ன்றீங்க? எங்களை ஏன் குமரி மீனவர்ன்றீங்க? எங்களை ஏன் இந்திய மீனவர்னு சொல்ல மாட்டீங்க? லட்சத்தீவில் போய் ஆதார் கார்டு இல்லைன்னு அந்த போட்டை திருப்பி அமைச்சு வழியில் நின்று போய் அந்த போட்டை டோ பண்ணி கொண்டு, அதுதான் முதல் முறையாக கன்னியாகுமரி வந்த போட்டு. இப்போ இந்த மாதிரி நிலைமை இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது? எங்களை ஏன் நாங்கள் இந்திய மீனவர் கிடையாதா? எங்களுக்கு ஓட்டர் கார்டு இந்திய கார்டு தானே இருக்குது, தமிழ்நாட்டு ஓட்டர் கார்டாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது எங்களுக்கு. அதே மாதிரி எங்களுக்கு இந்த குளச்சல் ஏடி ஆஃபீஸே வேணாம், குளச்சல் ஏடி ஆஃபீஸே எடுத்துருங்க. ஏன்னா இப்போ எங்களுக்கு கோஸ்ட் கார்டையும் எடுத்துருங்க. இனிமேல் அந்த மீனவர்கள் அவங்க வேலையை பார்த்துப்பாங்க. இப்போ உலக தமிழர்கள்லாம் ஒருங்கிணைச்சு இந்த மீனவர்களுக்கான 2-way கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு உறுதி எடுத்திருக்காங்க. இன்னும் ஒரு இடத்துல எல்லா போட்லேயும் 2-way கம்யூனிகேஷன் பண்ணி அடுத்த புயலில் நாங்களே பார்த்துப்போம். அடுத்த புயலுக்கு எங்களை அரசாங்கம் வேணாம். ஏன்னா அரசாங்கம் வரலையே எங்கிட்ட. எதற்காக இப்படி ஒரு முடிவு? முடிவுன்னா எங்கள் தேவை நாங்கள் தான். இனிமேல் இப்போ இனிமேல் குழந்தைங்க எப்படி கடலுக்கு போவாங்க? போனவங்கலாம் கடலை இறந்துட்டான்னு ஒரு மனசில் வந்ததுன்னா பயம் வந்துடுமே. இப்போ என் வீட்டில் 2 பேர் கடலுக்கு போய் இறந்தேன்னா நான் வந்து சென்னையில் வேலைக்கு வந்துடுவேன். இன்றைக்கி மீனவர்கள் பல பேர் சென்னையில் வேலைக்கு செய்கிறாங்க. கடல் வேணாம், எனக்கு கடலே வேணும். ஏற்கனவே விவசாயம் அழிந்து விவசாயிகளின் எண்ணிக்கை குறைந்து அனைவரும் வேறு வேலைக்கு வந்தாச்சு. இனி அடுத்து மீனவர்கள் தரப்பில் வந்து இந்த மாதிரியான பெரிய பிரச்சனை எதிர்காலத்தில் வருவதற்கான வாய்ப்பு. நீங்கள் ஒரு 800 பேர் கடலில் காணாமல் போயிட்டீங்க சொன்னீங்க. அந்த 800 பேர் குடும்பம் என்ன முடிவு எடுக்கும்? ஏன் அடுத்த குழந்தைய கடலில் போய் சாக வேணாம், நான் வேறு இதுதான் இந்த மனநிலைக்கு வந்துடுறாங்க. அதை தான் மாற்றணும்னு சொல்லி இப்போ எல்லோரும் இப்போ இன்றைக்கி தனியார்லாம் சொல்கிறாங்க, இந்த வசதி நாங்கள் பண்ணித்தரோம், நீங்கள் கவர்மெண்ட்டை கேட்காதீங்கன்றாங்க. ஆனால் தனியாரிடம் சென்றால் உங்களுக்கான அனைத்து வாய்ப்புகளும் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே அப்படி தானே இருக்குது. இன்றைக்கி இவ்வளோ பெரிய புயலில் 50 பேர் தான் செத்து போனான்றீங்க, 60 பேர் செத்து போனான்றீங்க. நியாயமாக 2000 பேர் செத்துருக்கணும். ஆனால் இவங்க ஏற்கனவே வசதிகள் இருந்தாலும் தப்பிச்சு வந்திருக்காங்க. இந்த மீனவர்கள் வந்து பாம்பேக்கு தப்பிச்சு போனதும் குஜராத்துக்கு போனதும் இந்த வருமுன் காப்போம்ன்ற மாதிரி தான் போயிருக்காங்க. அதை பாராட்டணும் உண்மையிலே. அப்போ இந்த பிரச்சனையை தான் அடுத்த வருஷம் அவங்க தன்னைத்தானே ரெடி பண்ணிப்பாங்க. ஓகே, அரங்கத்திற்கு வந்து மீனவர்கள் நலன் சார்ந்த இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி சார்.
ஒக்கி புயலால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுடைய நிலை என்ன? இந்த புயல் என்பது வருடா வருடம் வந்து கொண்டிருக்கிறது. மீனவர்கள் தரப்பிலிருந்து இழப்பும் நாம் வருடா வருடம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இந்த வருடம் மிக கடுமையான உயிரிழப்புகள். இதற்காக இந்த முறை பார்த்தீங்கன்னா மீனவ மக்கள் சார்பிலிருந்து மிகப்பெரிய அளவில் போராட்டங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகள் போராட்டத்தை தொடர்ந்து அடுத்தபடியாக மீனவர்களின் போராட்டம் மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக காணப்படுகிறது. நாட்டின் நலன் அப்படின்னா அடிப்படையில் விவசாயிகள் மீனவர்கள் எல்லாருமே நாட்டோட ஒரு பொருளாதாரம் எல்லாத்தையும் சார்ந்து மிக முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ இந்த மீனவர்களுடைய கோரிக்கைகள் இதற்கு முன்னுரிமை கொடுத்து அரசாங்கம் அரசு தரப்பிலிருந்து ஆளும் அரசால் மட்டுமே அனைத்து நலன்களையும் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இதில் முடிவாக தெரியுது. டெக்னிக்கல் வைஸ் அவங்களுக்கு என்ன வசதியோ நிவாரணமோ எதுவாக இருந்தாலும் அரசே அவர்களுக்கான நலனை செய்து கொடுக்க வேண்டும் என்பதை இந்த விவாதத்தில் நாம் அறிய முடிகிறது. இதே போன்ற மற்றொரு விவாதத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.